ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா அப்படிங்கிற செயற்கைக்கோள் பற்றி பார்க்க போகிறோம். பேரை கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சும் ஆரியபட்டா அப்படின்றவர் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்தியாவின் கணித மேதை அப்படின்னு பாராட்டப்படக்கூடியவர். ஸோ இவரின் பேர் தான் நம்ம வந்து இந்த சேட்டலைட்டுக்கு வச்சிருக்கோம். இந்த சேட்டலைட்டை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா, அந்த காலத்தில் இருந்த இஸ்ரோ தான். ஸோ இந்த காலத்துலேயும் இஸ்ரோ தான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இன்டிஜியஸ், அதாவது இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட்டுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 360 கிலோ எடையுடையது. அண்ட் இந்த சேட்டலைட்டை 1975 April 19 நம்ம ரஷ்யாவோட உதவியோட காஸ்மோஸ் 3M அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டில் வந்து அனுப்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இந்த லான்ச் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டார்டிங்கில் அதாவது ராக்கெட்லேருந்து கிளம்புனதுலேருந்து 1.5 மணி நேரத்தில் வந்து அதை அச்சீவ் ஆயிடுச்சு, மீன்ஸ் ஆர்பிட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. முதல் 96 நிமிடங்களில் பதிவான தரவுகளின் அடிப்படையில் ஸ்பேஸ் கிராஃப்டுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு பெரிஜியில் 563 கிலோமீட்டரையும் அப்போஜியில் 619 கிலோமீட்டரும் பதிவாயிருக்கு. பெரிஜி அப்படின்னாக்கா பூமிக்கும் சேட்டலைட்டுக்கும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தொலைவு, அப்போஜியும் அப்படின்னு சொன்னாக்கா பூமிக்கும் சேட்டலைட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்ச தொலைவு. இது சின்ன ஜஸ்ட் டேட்டா மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செயற்கைக்கோளானது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் தயாரித்தாங்க. இந்த செயற்கைக்கோள் தயாரித்தது மட்டும் இல்லாமல் இது இந்த செயற்கைக்கோளில் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட்டையும் எக்ஸ்பெரிமெண்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எக்ஸ்ரே அஸ்ட்ரானாமி அப்படின்னு சொல்லக்கூடிய, எக்ஸ்ரே வானவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தமிழில். ஸோ அதுலேயும் ஏரோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. ஸோ ஏரோனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா எஸ்பெஷலி என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பூமியின் அப்பர் அட்மாஸ்பியர் பற்றி படிக்கிற ஒரு படிப்புக்கு பேர் ஐ திங்க் ஸோ. ஸோ ஏரோனாமிக்கில் வந்து ஸ்பெஷலைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அயனோஸ்பியர் பற்றி படிக்கிறதுக்கான ஒரு, அதை பற்றி நான் லேர்ன் பண்ணதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி சொல்ல வச்சுக்கலாம். ஸோ ஏரோனாமி அப்படி சொல்லக்கூடிய ஒரு அந்த கேட்டகரியிலையும் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் சோலார் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியிலையும் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்டானது டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே முழுக்க முழுக்க வந்து பக்கங்கள், அதாவது ஒரு ஹெக்ஸோகன் சொல்லுவாங்க, ஹெக்ஸோகன் 6 பக்கங்கள், இது வந்து பாலிகோன் சொல்லுவாங்க, பல கோணங்கள் கொண்ட ஒரு களம் விண்கலமாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூடி வச்சிருந்த எல்லாமே கிட்டத்தட்ட 26 சைட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, 26 பாலிகோன் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளானது 1.4 மீட்டர் டயாமீட்டர், அதாவது விட்டம் கொண்ட மிகப்பெரிய, மிகப்பெரிய சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய செயற்கைக்கோள். வட்ட வடிவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் பெரிய செயற்கைக்கோள், 26 சைட்ஸ் இருந்துச்சு. மேல் சைடு அதாவது டாப்பையும் கீழேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓப்பனில் இருக்கும், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஓப்பனில் இருக்கும். அது மற்ற எல்லா சைட்ஸுமே 26ல டாப் அண்ட் பாட்டம் தவிர மற்ற 24 சைடும் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் செல்ஸ் மூலமாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சோலார் செல்ஸ், சோலார் பேனல்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த செயற்கைக்கோள் விண்ணிலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது 96 நிமிடங்களில் வந்து ஒரு ஆர்பிட் பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான். ஸோ 96 நிமிடங்களுக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து இது அந்த விண்வெளியில் வந்து பூமி சுற்றி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் வச்சு எக்ஸ்பிரிமெண்டல்ஸையும் பண்ணிட்டு இருந்துச்சு. அது நான் சொன்னால எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி ஏரோனாமிக்ஸ் அண்ட் சோலார் ஃபிசிக்ஸ் சொன்னால் கூட இந்த 3 கேட்டகரியில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் டே, ஐ மீன் சாரி 4th டே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சேட்டலைட்டில் ஒரு பவர் ஃபெயிலியர் வந்திருக்கு, பவர் ஃபால்ட் கிடையாது, பவர் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ இந்த பவர் ஃபெயிலியர் வந்ததன் காரணமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும், அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணதுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எக்யூப்மெண்ட்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வந்து ஃபால்ட் ஆயிருக்குது போல். ஸோ மீன்ஸே அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் தென் 5th டே 3 நாள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, 4வது நாள் பவர் ஃபெயிலியர் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் ஸ்டாப் ஆகிட்டு, 5வது நாள் இந்த மொத்த செயற்கைக்கோளுமே வந்து லேண்ட் கண்ட்ரோல்லேருந்து, அது மீன்ஸு கமாண்ட் சென்டருக்கு வந்து கான்டாக்ட் போயிடுச்சு, வி லாஸ்ட் கான்டாக்ட் அப்படின்னு போட்டாங்க அவங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட் வேர் லாஸ்ட் அப்படின்னு போட்டாங்க ஆஃப்டர் 5 டேஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஆக்சுவலி இந்த செயற்கைக்கோளானது முதல் 4 நாட்களுக்கு ஒர்க் பண்ணதுக்காக தான் முதல் முதல் தயாரிச்சாங்களே. ஸோ அதை வந்து இது கன்ஃபார்மாக அச்சீவ் பண்ணிடுச்சு. 5th டே தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் விட்டு போயிருக்குது. அண்ட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் மீன்ஸ் அதாவது 1975 April 19 அமைச்சிருக்காங்க. ஸோ 5 நாள் கழிச்சு 23ஆம் தேதி 20, 21, 22, 23, 24ஆம் தேதி 5வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 24 April 1975 தான் அது கடைசியாக டிரான்ஸ்மிஷன் பண்ண நாள். ஓகேங்களா, 1975 டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து ஆகஸ்ட் 1975 April 24ஆம் தேதி கிட்ட வந்து லாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லாஸ்ட்டு
ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் இந்த டெலிமெட்ரி மெத்தட்ஸ் வளருது, ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. ஸோ இது கண்டுபிடிச்ச பிறகு பல நாட்கள் கழித்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை, இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆரியப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கைக்கோளை திரும்பவும் அவங்க விண்வெளியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவங்க அதை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன்னா அது வந்து ஒரு டெப்ரி மாதிரி ஆயிடுச்சு, அது செயல்படாத செயற்கைக்கோள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது என்ன ஆகுது ஏதாகுது ஏதாவது இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மானிட்டர் பண்ணியிருக்கும்போது 1992 February 11 இந்த குறிப்பிட்ட ஆரியப்பட்ட செயற்கைக்கோளானது பூமியின் அட்மாஸ்பியரில் வந்து விழுந்துருச்சு, அதாவது பூமிக்குள்ள வந்துருச்சு. அட்மாஸ்பியரில் வந்தால் என்ன ஆகும், அது வந்து எரிந்து சாம்பலாக முடிந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க யார், இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் எலிமெண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில் வந்து விழுந்து பூமியில் விழுல அது அட்மாஸ்பியரில் என்டர் ஆச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஆரியப்பட்ட செயற்கைக்கோள் பற்றி சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயங்கள். இதெல்லாமே பிரிட்டி பேசிக், எல்லாமே நானே சொல்லுவேன், ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கமெண்டேட்டர், ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. மகேஸ்வரன் அப்படின்றத கேட்டிருந்தார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒருத்தர் இந்த வந்து கேட்டிருந்தார், மெயில் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, வானவியல் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருடைய கண்டென்ட்டும் வந்து நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஸோ விண்வெளி பற்றின செய்திகள், விண்வெளி பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் தான் வந்து அவரும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய சேனல் லிங்க்கை வந்து நான் கீழே வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஸ்பேஸ் பற்றின அந்த கம்யூனிட்டியில் நானே இருக்கிறேன்னு சொல்லி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய ஸ்பேஸ் பற்றின சயின்டிஃபிக் சேனல்ஸோடைய வீடியோஸ் பார்க்கும்போது என் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் வீடியோ கமெண்ட்ஸ் வந்து அதில் பார்ப்பேன் நான். ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் கைஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.